ஹாய், ஹலோ, வணக்கம். நீங்கள் கேட்டுட்ருப்பது கலர் ரேடியோ 3-2-1. வண்ணங்களை திறந்துடு சீசேம் வித் மீ ஆர்ஜே ஸ்ருதி. இன்னைக்கு நச்சுன நூறு செகண்டில் நம்ம பார்க்க போகிறது டிராகன் பழத்துடைய வரலாறு பற்றி தாங்க. டிராகன் பழம் அமெரிக்காவில் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே தோன்றிய ஒரு பழம். பிற்காலத்தில் இந்தோனேஷியா, இத்தாலி, இந்தியா போன்ற பல உலக நாடுகளுக்கு அமெரிக்காவிலிருந்து கொண்டு சேர்க்கப்பட்டதுங்க டிராகன் பழம். டிராகன் பழம் பார்ப்பதற்கு வைட்டிஷ் பிங்க் கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சில வகையான பழங்கள் மெஜந்தா கலர்லயும் இருக்குங்க. இந்த பழத்துல கருப்பு நிறத்துல சின்ன சின்ன விதைகள் இருக்கும். இது சாப்பிடுறதுக்கு ரொம்பவே இனிமையான ஒரு பழம், ரொம்ப சுவைமிக்க ஒரு பழம் அப்படின்னு சொல்றாங்க. விட்டமின்ஸ், மினரல்ஸ், பொட்டாசியம், கால்சியம் போன்ற சத்துக்கள் இருக்கிறதுனால இது கண் பார்வைக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். அது மட்டும் இல்லாம உயர் ரத்த அழுத்தத்தை இது குறைக்குது அப்படின்னு சொல்றாங்க. டிராகன் பழத்தை சாப்பிடுறதுக்கு தர்பூசணி மற்றும் கிவி பழத்துடைய டேஸ்ட் நமக்கு இதுக்கு ரிசம்பிள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, இதுல தக்காளியில இருக்கிற லைகோபீன் அப்படின்ற ஆன்டி ஆக்சிடன்ஸ் டிராகன் பழத்திலையும் இருக்கிற காரணத்தினால இருதய நோய் மற்றும் கேன்சர் போன்ற வியாதிகள் வராமல் இது தடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் டிராகன் பழம் சாப்பிட்டாங்கன்னா நம்ம பாடியில் இருக்கிற சுகர் லெவலை இது சீரான நிலைமையில வச்சுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்போவுமே எங்களோட இணைஞ்சிருங்க. நீங்கள் கேட்டுட்ருப்பது கலர் ரேடியோ 3-2-1. வண்ணங்களை திறந்துட்டு சி சேம் வித் மீ ஆர்ஜே ஸ்ருதி.